நாங்கள் கணிதத்தில் ஐக்கு டெஸ்ட் என்ற கணக்குகள் பார்த்துட்டு வாரம், அதில் ஷார்ட் வீடியோக்குள்ளே போட்ட வினாக்களுக்குரிய விளக்கம் பார்த்துட்டு வாரம். இதுக்கு நிறைய பேர் கமெண்ட், சரியான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையில் நீங்கள் பண்ண கமெண்டில் இருந்தால் இதுக்கு உண்மையான விடையை நான் கண்டுகொள்ளக்கூடியமாக இருந்தது. அதுக்குரிய விளக்கம் மற்ற ஆக்களுக்கும் விளக்கக்கூடிய மாதிரி நான் அதுக்குரிய விளக்கத்தை தாரேன். 2 சக 3 சமன் 8, 2 சக 3 சமன் 8 உண்மையில் 8 வராது. ஐக்கு டெஸ்ட் அப்படியே ஏதோ ஒரு மாறுதல் நடைபெற்று 8 வந்திருக்கு. அதே மாதிரி 3 சக 3 சமன் 27, 4 சக 3 சமன் 64, 5 சக 3 சமன் 8 கேட்டுக்கிடக்கு. இது பல விதமாக நீங்கள் யோசித்து பார்க்கலாம். எப்படி யோசித்து பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம் இதுக்குரிய விடையை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னாடா 3 வழிதான் தந்துடுறது, அதாவது 3 கூட்டலாம் தந்து கிடக்கு. இந்த 3 கூட்டலுக்குள்ளே ஏதோ ஒரு வழி பொருந்தும். அதே மாதிரி வழி 3க்கும் இருக்கும். ஒரே மாதிரியான மாறுதல் 3லேயும் இருக்கும். அந்த மாறுதலை பயன்படுத்தி 4வது விடை கண்டுபிடிக்கணும். பல வழியில் யோசிக்கலாம், அவ்வளோ சீக்கிரம் விடையை கண்டுபிடிக்கிறது சிக்கல். நான் கூட பல வழியில் யோசித்தேன். கடைசியில் கமெண்டை பார்த்து, உங்களுடைய கமெண்டை பார்த்து தான், ஷார்ட் வீடியோவில் போட்ட கமெண்டை பார்த்து தான் இதுக்குரிய உண்மையான விடையை கண்டுபிடிச்சேன். அதில் விளக்கம் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதாவது விடையை சரியாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன விளக்கம்ன்றது இல்லை. இது அதுக்குரிய விளக்கத்தை நான் தாரேன். இப்போ 2 சக 3 சமன் 8 இதை பெருக்கியும் பார்க்கலாம், 2 4, 4 3 கூட்டியும் பார்க்கலாம், விட வராது, 7 தான் வரும், 8 வரணும். அதே மாதிரி இதை பெருக்க பார்க்கலாம், 3 3 9 9 இங்கே 8 தான் கிடக்குது, ஆகவே அப்படியும் வராது. 2 3 பெருக்கி பார்க்கலாம், 3 6, 6 2 கூட்டினா 8 வருகுது. இதால் இதை பெருக்கி இதை கூட்டினா 8 வருகுது, அதாவது 3 6 6 2 8 வருகுது. அதே படிமுறை இதில் வந்துட்டுதுன்றா, இதுவும் வந்துச்சுன்னா இதை எழுதிடலாம். இதால் இதை பிரிக்கினா 3 3 9, 9 3 கூட்டினா, 9 3 கூட்டினா 12 தான் பெருகுது. ஆகவே இது 27 இருக்குது, ஆகவே அது சரி வராது. வேறு ஏதாவது எந்த வழியில் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிட்டு செய்து வர பாருங்கள். இப்போ அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன். 2 சக 3 2 சக 3 இது விளக்கத்துக்கான தாரன். நீங்கள் எப்படி நான் யோசிச்சு பாருங்கள். 2 சக 3 அதாவது 2 3 இருக்கிறபடியாக 3ஆம் அடுக்குன்னு போட்டு பார்ப்போம். கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும், ஆனால் விளங்கக்கூடியமாக இருக்கும். 2 3 அடுக்கு, அதாவது 2 3 தரக்காக பெருக்க போகிறோம், 2 3 தரக்காக பெருக்க போகிறோம், விட வருதுன்னு பார்ப்போம். 2 3 தரக்காக போய்க்கினா 2 4 4 2 8, ஆகவே முதலாவது கூடிய விட சரி. அதே மாதிரியே 3 3 அடுக்கு, 3 3 அடுக்கு, அதாவது 3 3 தரக்காக பெருக்க போகிறோம், 3 3 தரக்காக பெருக்க போகிறோம், 3 3 9 9 3 27, 3 எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அடுக்காக 3 போடுறோம். அதே மாதிரி 4 3 அடுக்கு, 4 3 அடுக்கு என்னென்று பார்க்க போகிறோம். 4 3 அடுக்கு 4 3 தரக்காக பெருக்கிறதுக்கு சமன். ஆகவே 16 16 4 64 16 4 64, அதே படிமுறையில் தான் இதுக்குரிய விடை எடுக்க போகிறோம். 5 3 அடுக்கு, 5 3 அடுக்கு, அதாவது 3 அடுக்காக மாத்திரம், 3 இருக்கிறதுண்ட அடுக்காக மாத்திரம், 5 3 அடுக்குண்ட 5 3 தரக்காக பெருக்கும், 5 3 தரக்காக. இல்லாட்டி நீங்கள் அடுக்கு எழுத சிக்கலாக இருந்துச்சுன்றா 2 3 தரக்காக பெருக்கணும், 3 3 தரக்காக பெருக்கணும், 4 3 தரக்காக பெருக்கணும், அதே மாதிரி 5 3 தரக்காக பெருக்கணும். 5 25 125 125 125, ஆகவே இதுக்குரிய விட வந்து 125. 2 3 தரக்காக பெருக்கினா 2 4 4 2 8, 3 3 தரக்காக பெருக்கினா 3 3 9 9 3 27, 4 3 தரக்காக பிரிக்கினா 16 16 4 64, அதே மாதிரியே 5 3 தரக்காக பிரிக்கினா 5 25 25 125. இதே மாதிரி நீங்கள் எத்தனை வழியில் யோசித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விடையன்றது கண்டுகொள்கிறது கஷ்டமாக இருக்கும். நானே கமெண்டில் இருந்து, அதாவது உங்களோட நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பதிவு செய்த கமெண்டில் இருந்து தான் நான் விளக்கத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய விளக்கம் இலகுவாக எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி நான் பதிவிடக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விடையை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நான் அதை விளக்கமாக போட முயற்சி பண்ணுறேன். இதே மாதிரியே 5 சக 3 இருக்கிற மாதிரி இன்னொரு கணக்கு, அதாவது 2 சக 3
அது ஏற்கனவே மேலே இருக்கு. நாங்கள் 6-3 இருந்தால் என்னபடியுண்டு நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 5 அடுத்தது 6-3 இருந்தால் அதுக்குரிய விட என்ன வருமென்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.